தலைவரே வெட்டுங்க. வழக்கம் போல கடன் சொல்லக்கூடாது. ஆமா, எப்பவும் உன் பாக்கெட்ல கரன்சியா தான் இருக்கும். போடுற வெளிய இது உள்ள, வெளிய இது உள்ள. ஏய், இப்பதான் உள்ள இருந்துட்டு வர்றோம், அதையே ஞாபகப்படுத்துறியா? ஏய், ஜீப்ல போலீஸ் வர மாதிரி சுத்துறா. ஐயோ, நான் இல்ல அண்ணே, இது போலீஸ் ஜீப் இல்லனே, பொதுப்பணித்துறை ஜீப். அது என்னமோப்பா, ஜீப்ப பார்த்தா எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது. வாங்க, என்ன ஏதுன்னு கேப்போம். என்ன ஏது? எங்க, இதுதானே வளர்ந்தார் காலனி? ஆமா, நாங்க பொதுப்பணித்துறையில இருந்து வரோம். அதோ ஜீப்ல உட்கார்ந்து இருக்காரு, அவர் தான் இன்ஜினியர். வணக்கம், ஐ அம் இன்ஜினியர். மாத்திர பூதம். என்னது மரத்துல பூதமா? மாத்திர பூதம் பா. சரி, இறங்கி வாய்க்கா. இந்த வள்ளலார் குடியிருப்புக்கு 10 குடிநீர் குழாய் சாங்ஷன் ஆயிருக்குது. இங்க முக்கியமான ஆள் யாரு? யாரு? நான் தான். இவர் தலைவர், நான் ஜெயலலர். கரெக்டான ஆளை தான் பிடிச்சிருக்கிறேன். இப்ப இந்த குடிநீர் குழாய்க்காக அசராம பெட்டிஷன் மேல பெட்டிஷன் போட்டுக்கிட்டு இருந்தோம். அது மட்டுமா? மந்திரில இருந்து மேயர் வரைக்கும், மேயர்ல இருந்து மந்திரி வரைக்கும் அலையோலையன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தோமே. போன வாரம் கூட இதுக்காக உண்ணாவிரதம் இருக்குன்னு முடிவோட தான் வீட்டை விட்டு வந்தோம். ஆனா வர்ற வழியில கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம். ஜெயிலுக்கு வர போனோமே. அதையெல்லாம் ஏண்டா அவர்கிட்ட சொல்ற? அதெல்லாம் நாம மக்களுக்காக செய்யற தியாகம், தொண்டு. வாழ்க உங்கள் தொண்டு, வளர்க உங்கள் குண்டு. ஐயா ஐயா, இவங்க சரியான பொறுப்பானவங்கன்னு சொல்றாங்க. இந்த காலனிக்காக பாடுபட்டவங்க சொல்றாங்க. இவங்க ஜெயிலுக்கு அதான் நான் சொல்ல, மக்களுக்காக போனமே. தெரியுமே, இந்த காலனிக்காக பாடுபட்டு ஜெயிலுக்கு போனவங்கன்னு அது கிடைக்கட்டும். கருத மேடையாது. ஓ, மேடத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலையா? இல்லையே. இவங்க தான் கோதை நாயகி, மன்ற பொருளாளர், மகளிர் அணி தலைவி. வணக்கம். வணக்கம். வாயே அப்படிதான் கொஞ்சம் திரும்பிக்க. நீங்க பயப்படாதீங்க, அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு எங்கெங்க குழா ஊன்றதையும் பார்த்துட்டு அப்படியே சோடா சாப்பிட்டு வரலாம். எங்க சாப்பிடலாம் சொல்லண்டா? போற வழியில சாப்பிடுவோம். வாங்க வாங்க வாங்க, இது நம்ம பொருளாளரோட ஸ்டால். சோடா சாப்பிடுறீங்களா? இன்னைக்கு நமக்கு நல்ல வியாபாரம். காசு யாரு கொடுத்தாலும் எனக்கு கெட்ட கோபம் வரும். தாலிபாட்லையும் திருப்பி கொடுக்க கூடாது. மண்ணெண்ண கிண்ணெண்ண வாங்கி வச்சுக்கயா, அப்படியே செஞ்சிருவோம். இந்த மாதிரி தலைவர், செயலாளர், பொருளாளர் இந்த ஊருக்கு அமைஞ்சதுக்கு நீங்க எல்லாம் குடுத்து வச்சவங்க. சாப்பிடுங்க ஐயா. எங்க தெருவுலயும் ஒரு குழா போடுங்க ஐயா. பொண்டு பிள்ளைகளா ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்ணிக்கு. ஆமா, எங்க குழா போட போறீங்க? அத பத்தி கேட்க உங்களுக்கு யோக்கியம் கிடையாது. உங்கள் தலைவர் தியாகம் பண்ணவர், போராட்டம் பண்ணவர், ஜெயிலுக்கு போனவர், அவர் எங்கெங்க கைய நிறுத்துறாரோ அங்கெல்லாம் குழையா போட்டுருவேன். ஓகே, ரொம்ப நன்றி இன்ஜினியர். அப்ப நான் வரட்டுமா? வாங்க. என்னடே வெட்டியா ஊரை சுத்திட்டாலஞ்ச, நீ எப்ப போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போய் தலைவரான? போயா புடிச்சுக்கிற. நான் போராட்டம் பண்ணி போலீஸ் புடிச்சிட்டு போனத உன் பொண்ணு பார்த்தா, அவளையே கேளியா? அப்ப நான் வரட்டுமா? ஏய், தோடாவு காசை குடுத்துட்டு போ. ஏய், யார பார்த்து யாருகிட்ட காசு கேக்குற? நான் யாரு? தலைவரே. நீ யாரு? மேலாளரே. இவ யாரு? பொருளாளரே. பொருளாளர்கிட்ட வாங்கிக்கையா? ஓ, இப்பதான் உங்களுக்கு பாட்டில் கொடுத்துருங்க, இன்னும் 3 நாள் கழிச்சு தண்ணி கொடுப்பேன். போங்கய்யா. வாங்கய்யா. வாங்கய்யா. கலஞ்சோ, நீ எல்லாம் பொருளாளர். ஈவன் போலீஸ் ஸ்டேஷன், இன்ஸ்பெக்டர் மூர்த்தி ஹியர். அடவே, நீங்களா? அந்த சொம்பு விஷயம் தானே, கவலையப்படாதீங்க. பாத்திரம் திருடின அந்த திருடனை நாங்க எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம். அது வரைக்கும் என்ன பண்றதா? உங்க சொம்புக்கு பயிலா பக்கத்து விட்டு ராமசாமியோட சொம்பு உபயோகப்படுத்துங்க, நல்லா இருக்கும். வச்சிருங்க. 2452. எஸ் சார். காஞ்சிபுரம் பெரியவர் பாத யாத்திரைக்காக வந்துகிட்டு இருக்காராம். பந்தோபஸ்துக்காக நான் போய்கிட்டு இருக்கேன். யார் யார் பின்னாலேயோ போறோம். அவரு பின்னால போனா போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும். நான் வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன். நீங்க எல்லாம் நேரம் இங்க இருந்து அங்க வந்துருங்க. வர்றதுக்கு முன்னால லாக் அப்ல இருக்கிற பூட்டை நல்லா தொங்கி பாருங்க. உள்ள இருக்கிற கைதிங்க கம்பியை நீவிக்கிட்டு வெளியே வந்துட போறான். ஜாக்கிரத, உஷார். அவன் அர்த்தமா? போயிட்டு சார். உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டேன்.
இருக்கு. உனக்கு பயமா இருந்தா உங்க அப்பா இந்த ஐடியாவை கொடுத்துருக்கணும். நீ ஏன் ஐடியா கொடுத்த? ஐடியா கொடுக்கறது நீ இப்ப பயந்து ஓடுறியா? உன்னை விடவே மாட்டேன். நட எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு? ஏன் ஆரம்பத்திலேயே பயமுறுத்துற? ஏய், இனிமே உன் பேரு பூச்சியும் இல்ல பீச்சியும் இல்ல, நாட் நாட் சிக்ஸ். எங்க சொல்லு, நாட் நாட் சிக்ஸ். வாயத்தர அப்படியே பல்லு மேலே குத்துவேன். இனிமே நீ இங்கிலீஷ்ல பேசக்கூடாது. புழைக்க வழி இல்லாம போலீஸ் வேஷம் போட்டோம். உண்மையான போலீஸ் கிட்ட மாட்டணும், நம்மள பொடி மாசு ஆக்கிடுவான். நட குழப்ப கவனிப்போம். அதான் கூதுற. சரி தலைவா, இனிமே நீங்க கிழிச்சு ஒட்ட நான் தாண்ட மாட்டேன். ஆஹா, இப்ப தாண்டா என் நெஞ்ச நீ தொட்டுட்ட. ஏய், இதுதான் சரியான ஏரியா. எதுக்கு? போலீஸ் இருக்காதுன்னு அவன் தெனாவட்டுல வருவான். மடக்கி மாறு வாங்குற பரிபாஷைய புரிஞ்சுக்க. ஒரு கையினா 5 ரூபா, 2 கையினா 10 ரூபா, 4 கையினா 20 ரூபா, 6 கையினா 6 ஆரஞ்சு சாத்து கொடி கொஞ்சம் சிறுசா இருக்கும் போட்டா. மழைக்காவது பள்ளிக்கூடத்துல ஒதுங்கிருக்கியா? என்ன இப்படி கட்டுப்பட்டீங்க? நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது 1 மார்க்ல தானே போச்சு. 1 மார்க்லயா? நான் வாங்கினதே 1 மார்க் தானே. சரி, இந்த பங்கு விஷயம் எல்லாம் என்ன? நாட்டு நடப்பு தெரியாத மாதிரி கேக்குற. தலைவனுக்கு 3/4, தொண்டனுக்கு 1/4. சரி, நெசப் போலீஸ் கிட்ட எக்க தப்பா மாட்டிக்கிட்டோம். வாங்குறதுல உங்களுக்கு 3/4, எனக்கு 1/4. அங்கதான் மாட்டோம். தலைவனுக்கு 1/4, தொண்டனுக்கு 3/4. தலைவருக்கு நாங்க எல்லாம் எப்பவும் மாட்டிக்கவே மாட்டோம். தொண்டர்களை தான் முன்னால தள்ளி விடுவான். நடுற அங்க பாருங்க, பாரதி வருது, பெரிய பாத்தி. மடக்கு, ஸ்டாப் 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 ஸ்டாப். இறங்கியா? இறங்கியா? எங்க ஹெல்மெட்? எங்க கார் ஓட்டுறவங்க கூட ஹெல்மெட் போட்டுக்கணும்னு புதுசா சட்டம் வரப்போகுதா? வந்தாலும் வரலாம், நம்ம தான் முன்ஜாக்கிரதை இருக்கணும். லைசென்ஸ் இருக்கா? லைசென்ஸ் இருக்கா? 5 வருஷத்துக்கு இருக்கு. வரி கட்டினியா? 3 மாசத்துக்கு கட்டியாச்சு. லைட் எரியுமா? நைட்ல லைட் போட்டா எரியும். பிரேக்கு போட்டதுனாலதான் நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சீங்க, இல்லன்னா எகிரி இருப்பீங்க. காத்துல வீல் இல்ல, வீல்ல காத்து இல்ல, ஸ்டீரிங்ல கூட தான் காத்து இல்ல. உனக்கு என்ன அதை பத்தி? நாட் நாட் சிக்ஸ். நாட் நாட் சிக்ஸா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்படி ஒரு நம்பர் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அத போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேளியா? நீ வந்தது ஓவர் ஸ்பீடு. ரோடு குண்டும் குழியுமா இருக்கு, ஓவர் ஸ்பீடு எப்படி வர முடியும்? அத போய் கார்பரேஷன்ல கேளியா? யோ, நீ ஓவரா பேசுற. டேய், கேஸ் புக் பண்ணு. 10 கைய 10 கைய. யோ, வெயில் நேரத்துல விளந்தாதமனாதையா? நாங்க நல்ல போலீஸ்காரங்க. கோர்ட்டில் கேஸ்க்கு போனா எக்கசக்கம செலவாகும். ஐயா, அவர் அம்பர் அவடி, அவர் அம்பர் அவடியா? ஏன்டா பிச்சு எடுக்கற? யூனிஃபார்ம் போட்டுக்கல. அதிகாரமா கேளு மேன். யோ, ஒரு அம்பர் அவடியா? ஏட்டா எடுத்துறாரு. யாரா ஏட்டையா? பகல் யார் ஏட்டையா? மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஏன் ரிப்போர்ட் பண்ண போறியா? சென்னையிலேயே பேர் பெற்ற ஐயா. ஐயா பேர் என்னங்க? இன்ஸ்பெக்டர் மூர்த்தி. பேரை கேட்டுடனும் துடையெல்லாம் ஆடுதல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ வரும். எடியா பணத்தை. இது கரைபடாத கரம். அங்க இன்னைக்காவது பல் விளக்கிட்டு டிஃபன் சாப்பிடுங்க. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நீ வண்டி அடியா? டிராபிக் ஜாம் ஆகுது, அதுக்கு ஒரு கேஸ் போட வேண்டியது. வண்டி அடியா? என்னண்ணா, 40 ரூபா இருக்கு? ஏன் 5 10 பிரிச்சு பாக்கெட்ல ஒதுக்கிட்டியா? பைடா, ராத்திரி கணக்கு பாப்போம். அது வரைக்கும் பேண்ட் சட்டை கழட்ட விட மாட்டேன். என்னதான் தப்பு அடிக்க கூடாது? இதுக்கு முன்னால இவங்க ஓட்டிட்டு இருந்தாங்களா? மல்லாக படுக்க வச்சு லட்டிய வாயில் விட்டு ரத்தத்தை எடுத்துட்டாங்க. மூச்சு விடாதா? சினிமாவிலையும் டிராமாவிலையும் தான் போலீஸ கிண்டல் பண்ணி காமெடி பண்றாங்கன்னா நெஜ வாழ்க்கையிலயும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க, நான் அசல் ஒரிஜினல் போலீஸ்காரன். ஆமாண்டா, இப்பதான்டா போலீஸ் இவரு. ஷட் அப். காக்கி சட்டக்காரங்களுக்கு கலங்க ஏற்பட்டா கல்லறைக்கு போற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டோம். ஜாக்கிரதை. யாரு? நீங்க கல்லறை போற வரைக்குமா? ஒண்ணு சொல்லாத. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் தலைவர் வர்ற வருமானத்துல அவருக்கு 3/4, எனக்கு 1/4. நீங்க குடுக்கறாருந்தா 3/4 அவர் கொடுங்க. உங்களுக்கு கணக்குல ஏதாவது இடிச்சா நான் அப்புறம் வர மாதிரி முழுசா அவர் கொடுத்துருங்க. பாருங்க சார், உங்களுக்கு முன்னாடி இப்படி இப்படிங்கிறாரு. சிரிக்காதீங்கப்பா, இவங்க ரெண்டு பேரும் இழுத்துட்டு போங்க. ரைட், டோன்ட் டச். சோ தி வே, கம் ஆன் பிரதர். ஐயோ, அத்தியாரே, ஜெயில பட்ட சாதம் சரி, நாலா பக்கம் மூட்டை பூச்சி கடினா தாங்க முடியல. பின்ன அது உன்ன வந்து கியூல கிடைக்குமா? பேசாத. நீ கூட்டணிக்கே லாயக்கு இல்லாதவன், துரோகி, நன்றி விசுவாசம் இல்லாதவன். அத்தியாரே, எனக்கு சந்தேகம். துரோகம், நன்றி விசுவாசம், இது ரெண்டுக்கு அர்த்தம் என்ன? இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கு போனா துரோகம்,
அந்த கட்சியிலிருந்து திரும்பவும் இந்த கட்சிக்கு வந்தா நன்றி விசுவாசம்டா. வாத்தியாரே, அடி பொறுக்க முடியாம அப்புறம் ஆயிட்டேன். நீங்க தான் எதையும் மன்னிக்க கூடிய இதய உள்ளவராச்சே. நீங்க உரிமை என்ன? அது பக்கத்துல சின்ன மலை. ஆ, என் நெஞ்ச தொட்டுட்டடா. சேச்சே, இப்படி ஐஸ் வச்சே நீ என்ன காலி பண்ணிடுவ. இங்க பார், நாம ஜெயிலுக்கு போயிட்டு வந்த விஷயம் ஏ முறை பொண்ணு ராக்காய் கிட்ட ஓட்ட வாயால உளர மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. பாத்தியாரே, என்ன பத்தி உனக்கு தெரியும்? நானா சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணு என் வாய கிண்டுனா அப்புறம் என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. அப்படியா? கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பிக்க, முதுகுல மூட்டை பூச்சி ஓட்டி இருக்கு. இங்க மாதிரி கிடையாது, எடுத்து விடு. ஐயோ, என்ன இது? ஏய், நான் பொடி போடுறதுல மட்டும் இல்ல, புடி போடுறதுலயும் பெரிய ஆள்ரா. இது என்ன புடி? கத்திரி புடி. ஐயோ, நரம்ப சுண்டி சுண்டி இருக்குதே. எடுக்க வரலையேடா. இந்த வாத்தியார்ட கத்துக்கறலையா? நான் போட்ட முத புடியே கத்து கொடுத்த வாத்தியார் கிட்டதான். எடுத்து விடுறது எப்படின்னு சொல்லி கொடுக்காம அந்த புடியிலே போய் சேர்ந்துட்டான்டா. நேர பண்றக்கு விடுங்க. அங்க போனா புடி எடுக்க மாட்டாங்க, விரல வெட்டி எடுத்துருவாங்க. என்ன செய்யறது? அப்படியே போ, எவனால வர்றான்னு பாப்போம். என்ன மச்சாது, ரெண்டு பேரும் நகமும் சதையுமா இருப்பீங்க, இப்படி பின்னி பிணைஞ்சிட்டீங்களே, என்ன தகராறு? தகராறெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள, தெரியாம கத்திரிப்பூடி போட்ட, எடுக்க தெரியல. நீ எல்லாம் மூக்கேத்தார் மருமகன் சொல்ல வெக்கமா இல்ல? அப்ப இல்ல, இப்பதான் இருக்கு வெக்கமா. ஆ மச்சான், நாட்டு மருந்து கடையில புடி வர தைலன்னு ஒண்ணு இருக்கு, ரெண்டு ரூபா தான் அது விலை, அதை தேச்சா விட்டுரும். எட்டு ரூபா செலவுக்கு பத்து ரூபா வச்சுக்க. பணமா மாப்பிள, எப்படி வந்தது உங்களுக்கு இந்த ஐடியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா மச்சான், பணத்தை பார்த்தாதான் எல்லாத்தையும் விட்டுருவிய. சரி சரி வர்ற மாப்பிள, அந்த பத்து ரூபாய் கொஞ்சம் காட்டுங்க. ரெண்டு பேரோட உயிரை காப்பாத்தி இருக்கு, அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏமா, அப்படி என்கிட்டே இருக்கட்டுமே. உன்னை பார்த்தது எனக்கு பத்து ரூபா தண்டம். இந்த பெருச்சாலைக்கு டிஃபன் வாங்கி கொடுக்கணுமே. நான் வரேன் மச்சான்.